வணக்கம். வீட்டில் நல்ல ஆற்றல்கள் பெருக பசுமையான செடி வகைகளை வளர்க்க வேண்டியது அவசியம். நம்மக்கிட்ட எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு செடி வகைகளை நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக வளர்த்து வந்தோம்னா போதும், அந்த வீட்டில் நிச்சயம் நேர்மறை ஆற்றல்கள் நல்ல சிந்தனைகள் மேலோங்கி காணப்படும். அந்த வகையில் தெய்வீக செடியாக விளங்குற துளசி செடியை எல்லோர் வீட்டிலும் வளர்த்து வருவது வாடிக்கை. அத்தகைய துளசியுடன் எதை சேர்த்து வைத்தால் யோகம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். துளசி செடியை வீட்டில் வளர்க்கறதுனால சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதா ஐதீகம் இருக்கு. துளசி செடியை வழிபடுபவர்களுக்கு நிம்மதியும் செல்வமும் எப்போதும் நிறைந்திருக்கும். அந்த வகையில் துளசி செடியுடன் இந்த ஒரு செடியையும் சேர்த்து வளர்த்து வந்தோன்னா வீட்டில் நல்ல ஆற்றல் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். துளசியில் கற்பூரவல்லி என்று கூறப்படும் துளசியையும் வீட்டில் வளர்ப்பது ராஜயோகத்தை தரும். தினமும் ஒரு கற்பூரவல்லி இலையை மென்று சாப்பிடுபவர்களுக்கு சளித்தொல்லை அப்படிங்கிறதே ஏற்படாது. துளசி மற்றும் கற்பூரவல்லி இந்த இரண்டு செடிகளையும் வீட்டில் தாராளமாக வச்சு வளர்த்திட்டு வரலாம். மேலும் துளசியுடன் வளர்க்க வேண்டிய அற்புதமான செடி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா துளசி கூட வைக்கும்போது வீட்டில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முந்தைய காலத்தில் இந்த செடி வகை அனைவருக்கும் பிடித்தமான செடி வகையாக வீட்டில் வளர்த்து வந்தாங்க. ஆனால் இப்போது இந்த செடியை பலரும் அபூர்வமாகத்தான் பார்க்குறோம். குழந்தைகள் அதிகம் விரும்பும் இந்த செடியை துளசியுடன் சேர்த்து வளர்த்தோம் அப்படின்னா கிடைக்கும் நன்மைகள் எண்ணில் அடங்காதவை. துளசியுடன் இந்த செடியை வீட்டில் வளர்க்கும் போது நல்ல ஆற்றல் கிடைக்கும். அந்த செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டாச்சி நீங்கி. இதன் இலைகளை தொட்டோம்னா அது நாணப்பட்டு சுருங்கிடுமா. அதை பார்ப்பதற்கு நமக்கு மேய்சிலிருக்கும் வண்ணம் இருக்கும். குழந்தைகள் இதை அடிக்கடி தொட்டு பார்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த செடி வகை இப்போ வீட்டில் வளர்க்கறது அப்படிங்கிறது அரிதாகி விட்டது. உண்மையிலேயே தொட்டாச்சி நீங்கி கூட ஒரு தெய்வீக மூலிகை தான். தொட்டாச்சி நீங்கி துளசியுடன் சேர்த்து வளர்த்து வந்தோன்னா நிறைய நன்மைகள் உண்டாகும். இதை தனித்தனியாக வளர்த்தாலும் அருகருகே வச்சுட்டு வளர்த்துட்டு வரலாம், நல்ல பலன்கள் கிடைக்கும். வெற்றிலையுடன் ஏதாவது ஒரு செடி வகை சேர்த்து வளர்த்தால் நல்லது நடக்கும். தனியாக வளர்க்கறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துளசியுடன் இணைந்த தொட்டாச்சி நீங்கி நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. சிறிய தொட்டியில் சிறியதாக வளர்த்தாலே போதும், புதர் போல் படர்ந்து வளர விட்டுடக்கூடாது. அதை அடிக்கடி வெட்டு சின்னதாக அழகாக வளர்த்து வந்தோன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.